ரெஸ்லிங் தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் தமிழ் நெட்வொர்க். இன்னைக்கு நாம இந்த வீடியோல ரெட்ரிபியூஷன் அண்ட் ஹர்ட் பிசினஸ் இந்த ரெண்டு டீம் பத்தின ஒரு டிஃப்ரெண்டான டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். சரி, வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த COVID-19 குவாரண்டைன் பீரியட்ல டபிள்யூபிள்யூ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மொக்கையா தான் போயிட்டு இருந்துச்சு. அந்தளவுக்கு பெருசா வியூவர்ஷிப்பும் கிடையாது. ஆனா கடந்த ஒரு மூணு நாள் வாரமாவே மண்டே நைட் ராவை பொறுத்த வரைக்கும் NXT AEW இதை விட இதையும் தாண்டி ஒருபடி மேலே நல்லா கொடுக்குறாங்க. கடந்த ஒரு மாசமாவே மண்டே நைட் ராவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆவலா இன்ட்ரெஸ்டா உட்காந்து பாக்குற மாதிரி வேற லெவலா கொடுக்குறாங்க. இதுக்கு ட்ரூ ராண்டி ஃபியூடு, அதே மாதிரி செத் ரோலன்ஸ் டாமினிக் ஸ்டோரி லைன், இந்த மாதிரியான பல காரணங்கள் இருந்தாலுமே இதெல்லாம் விட இன்னொரு முக்கியமான காரணமே த ரெட்ரிபியூஷன் அண்ட் ஹர்ட் பிஸ்னஸ். இந்த ரெண்டு டீமுக்குள்ள கான்ட்ரவர்ஷியல் தான். இந்த என்டையர் மண்டே நைட் ராவலையே உமன்ஸ் டிவிஷன், அதே மாதிரி மெயின் டபிள்யூ சாம்பியன்ஷிப் ஸ்டோரி லைன்ஸ், இந்த மாதிரியான பல ஸ்டோரி லைன்ஸ் நல்லா கொடுத்தா கூட அதெல்லாம் விட அதையும் தாண்டி ஃபேன்ஸால் ரொம்ப விரும்பி பார்க்கப்படுறது இந்த ஹர்ட் பிஸ்னஸ் வர்சஸ் ரெட்ரிபியூஷனுக்கான ஸ்டோரி லைன் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரெட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் கடந்த ரெண்டு மூணு மாசமாகவே ரொம்ப ஹைப் ஏற்றப்படுற ஒரு டீம். ரொம்ப மிஸ்ட்ரியான மெம்பர்ஸ் யாருனே தெரியாமல் டபிள்யூ ரெஸ்லர்ஸ்க்கும் பேக் ஸ்டேஜில் வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே ஒரு எதிரியான டீம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிஸ்ட்ரியாக டபிள்யூபிள்யூல உருவாக்கப்பட்ட ஒரு டீம் தான் ரெட்ரிபியூஷன். ரொம்ப ஹைப்பில் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிற டீம். சேம் டைம் ரா பிராண்டில் ஹர்ட் பிஸ்னஸ் அப்படிங்கிற இந்த பிளாக் லீவ்ஸ் மேட்டர் அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட்டை வச்சுக்கிட்டு இந்த டீமை கிரியேட் பண்ணாங்க. ரெட்ரிபியூஷனுடைய மெம்பர்ஸ் யாரெல்லாம், லீடர் யாரு அப்படிங்கிறது மிஸ்ட்ரியா வச்சிருந்தாங்க. ரெட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்மாக்டவுன் பிராண்டை பயங்கரமா டாமினேட் பண்ணாங்க. அட் அ சேம் டைம் ஹர்ட் பிசினஸை பொறுத்த வரைக்கும் ரா பிராண்டை டாமினேட் பண்ணாங்க. இவங்க ரெண்டு பேரும் தனித்தனி பிராண்டை டாமினேட் பண்றதை விட்டுட்டு டபிள்யூ பிளானை மாத்தி ரெட்ரிபியூஷனை ராவுக்கு கூட்டு வந்து ஹர்ட் பிசினஸ் வெர்சஸ் ரெட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி இந்த கான்ட்ரவர்ஷியல இந்த ரைவல்ரி எப்போ ஆரம்பிச்சாங்களோ அப்ப இருந்து ரா பயங்கரமா சூடு பிடிக்குது. ரா பயங்கரமா தரமாக கொடுக்குறாங்க. அந்தளவுக்கு நல்ல எபிசோட் கிடைக்குது. ஏன், ட்ரூ மேக்கண்டர் ரேண்டி ஓட்டன் இந்த ஃபியூடு தான் ராவுடைய மெயின் சாம்பியன்ஷிப்பான டபிள்யூ சாம்பியன்ஷிப்புக்கு ஒரு முக்கியமான ஃபியூடு, ஒரு முக்கியமான ஒரு ஸ்டோரி லைன். அதை காட்டிலும் மெயின் ஈவென்ட் மேட்சஸ் இம்பார்ட்டன்ஸ், ஹைப்பு, எதிர்பார்ப்பு எல்லாமே இந்த ஹர்ட் பிஸ்னஸ் வர்சஸ் ரெட்ரிபியூஷன் ஃபியூடுக்கு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஐடியாவை இந்த ஃபியூடை டபிள்யூ எதுக்கு கண்டினியூ பண்ணாங்கன்னா டபிள்யூடைய வியூவர்ஷிப் தான் காரணம். பொதுவாகவே மெயின் ரோஸ்டரில் ஒரு பெரிய குறை உண்டு. அது என்ன குறைனா, கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே ஒரு பெரிய ஸ்டேபிள், ஒரு டாமினேட்டரான ஒரு டீம் இல்லை அப்படிங்கிற குறையை டபிள்யூ மெயின் ரோஸ்டர் சந்திச்சுட்டு வருது. அந்த குறையை பூர்த்தி செய்கிறது தான் இந்த ஃபியூட டபிள்யூ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரெட்ரிபியூஷன்ங்கிறது ஒரு மிஸ்ட்ரியான, யாரை எப்போ வேணும் அட்டாக் பண்ணுற மாதிரியான ஒரு மோசமான டீம். அதை தட்டி கேட்குற மாதிரி ஹர்ட் பிஸ்னஸ் ஒரு பவர்ஃபுல்லான டீம் இப்படி சொல்லி இந்த ஃபியூடை மூவ் பண்ணுறாங்க. டபிள்யூபிள்யூ பொறுத்த வரைக்கும் இந்த ஐடியாவை வந்து கரெக்டான நேரத்தில் கரெக்டான டீமை வச்சு கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, ஒரு ஸ்டேபிள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அந்த கம்பெனிக்கு முக்கியம் அப்படிங்கிறத டபிள்யூபிள்யூ இப்போ தான் புரிஞ்சிருக்காங்க. ரெண்டு ஸ்டேபிளை மோத விட்டா இழந்த வியூவர்ஷிப்பை திரும்ப கொண்டு வந்து இந்த ஷோவை பெரிய ஹைப்பில் கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஐடியா டபிள்யூபிள்யூ வந்து எங்கேருந்து பிடிச்சாங்கன்னா அவங்களுடைய தேர்டு பிராண்டான என்எஸ்டியிலிருந்து தான். என்எஸ்டியுடைய வரலாற்றுலேயே ரொம்ப முக்கியமான டீம் அப்படின்னா அது அன்டிஸ்டிபியூட்டடாக தான். அந்தளவுக்கு அந்த டீமை பயங்கரமாக காமிச்சாங்க. டபிள்யூடைய லெஜெண்டரி டீமான எவல்யூஷனுக்கு என்ன ஸ்டோர் லைன் பண்ணாங்களோ அதே ஸ்டோர் லைனை அன்டிஸ்டிபியூட்டராகவும் பண்ணி நாலு மெம்பர்ஸ் கேள்வி நாலு சாம்பியன்ஷிப்பை கொடுத்தாங்க. அந்தளவுக்கு ஒரு டாமினேட்டடான என்எஸ்டி டீமாக அன்டிஸ்டிபியூட்டராக இருந்துச்சு. அன்டிஸ்டிபியூட்டராக என்எஸ்டியில் அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்காக காமிச்சாங்க. அந்த நேரத்தில் தான் என்எஸ்டி யூகே பிராண்டில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பவர்ஃபுல் டீமான இம்பீரியமாக கிளம்பறக்குனாங்க அன்டிஸ்டிபியூட்டராக அகைன்ஸ்டாக. ரெண்டு டீம்லேயுமே நாலு நாலு மெம்பர்ஸ், அந்த ரெண்டு டீமுடைய லீடருமே அவங்களுடைய பிராண்டில் மெயின் சாம்பியனாக இருந்தாங்க. இப்படிங்கிற பல ஒற்றுமைகள் ரெண்டு டீமுக்கு இருந்துச்சு. இந்த ரெண்டு டீமையும் பயங்கரமாக கிளாஷ் பண்ண விட்டு பயங்கரமாக மோத விட்டாங்க. இந்த வருஷம் வேர்ல்டு கொலைட் அப்படிங்கிற அந்த என்எஸ்டி டேக் ஓவர்லையும் ரெண்டு டீமுக்கும் மேட்ச் வச்சாங்க. இவங்க எதிர்பார்த்ததை விட அந்த அன்டிஸ்டிபியூட்டராக வர்சஸ் இம்பீரியம் இந்த ஃபியூடுக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடச்சிது. காரணம், ரெண்டு டீமுமே அவங்கவுங்க பிராண்டில் டாப்பாக இருக்கிற டீம்ஸ். இந்த ரெண்டு டீமையும் மோத விடும்போது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு, ஒரு நல்ல மார்க்கெட் கிடச்சிது. அதே பிளானை தான் இப்போதைக்கு நம்முடைய இந்த ஹர்ட் பிஸ்னஸ் வர்சஸ் ரெட்ரிபியூஷன் இந்த ஃபியூடில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதனால என்எஸ்டிக்கு ஒரு நல்ல வியூவர்ஷிப்பும் கிடச்சிது. என்எஸ்டி மட்டும் இல்லை, டபிள்யூடைய ஆப்போசிட் கம்பெனியான AEW. AEW பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வீக்லி ஷோவான டைனமைட்டை ஆரம்பித்த புதுசில் அந்த ஷோவுக்கு ஹைப் ஏற்றுற மாதிரி ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்டேப்பில் தான் மோத விட்டாங்க.
என்ஜேபிடபிள்யூடைய ஒரு பெரிய டீம் ஆன தி எலைட் அந்த டீமை ஏடபிள்யூல ஃபார்ம் பண்ணி அந்த டீமையும் ஏடபிள்யூடைய மெயினான டீமா இன்னர் சர்க்கிள் அப்படிங்கிற ஒரு ஹீல் டீமை ஃபார்ம் பண்ணி அந்த டீமை மோத விட்டு இந்த ரெண்டு டீமுக்குள்ள தான் ஏடபிள்யூ டைனமிட் ஆரம்பிச்ச ஒரு ஒரு மாசமா ஃபியூட ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ஃபியூடுக்கு ஒரு பயங்கரமான வரவேற்பு கிடைச்சிது. ஏடபிள்யூ டைனமைட் ஆரம்பிச்ச புதுசில் மெஜாரிட்டியான ஃபேன்ஸ் வந்து அந்த எலைட் வர்சஸ் இன்னர் சர்க்கிள் அந்த ஃபியூடுக்காக தான் ஏடபிள்யூ ரொம்ப விரும்பி பார்த்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த டீம் வர்சஸ் டீம் அப்படிங்கிற ஒரு ஃபியூடு வந்து ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் இருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், ஒரு ஹைப்பில் உள்ள ஒரு முக்கியமான டீம், சேம் டைம் அதே ஹைப்பில் உள்ள இன்னொரு முக்கியமான டீம், ரெண்டு டீமும் ஒரே நேரத்தில் ஒரே ஹைப்பில் இருக்கும்போது அந்த ரெண்டு டீமையுமே மோத விட்டால் அந்த ஒரு ஃபியூடுக்கு ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பு கிடைக்கும், ஒரு நல்ல வியூவர்ஷிப் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. 2016 அப்புறமாவே ஒரு ஸ்டேபிளை உருவாக்கி அந்த ஸ்டேபிளுக்கு பயங்கரமாக ஹைப் ஏற்றி பெருசாக காட்டலை டபிள்யூபிள்யூ. ஒரு 4-5 அப்புறமா இந்த வருஷம் தான் ரெட்ரிபியூஷன் அண்ட் ஹர்ட் பிஸ்னஸ் இந்த ரெண்டு டீம் புதுசாக உருவாக்கி அந்த ரெண்டு டீமுக்கும் பயங்கரமாக ஹைப் ஏற்றி அந்த டீமை பயங்கரமாக காட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், 2020 தான் ரெட்ரிபியூஷன் ஹர்ட் பிஸ்னஸ் இந்த ரெண்டு டீமும் உருவாக்கி ரெண்டு டீமும் சேம் பீரியடில் வளர்ந்து வருது. ரெண்டு டீமையும் சேம் பீரியடில் ஹைப் ஏற்றி சேம் பீரியடில் வளர்த்து விட்டு அந்த வளர்ந்து வர ரெண்டு டீமும் வளர்ந்து வர அதே நேரத்துலேயே ரெண்டு டீமுக்கும் கிளாஷ் பண்ண வைக்கிறாங்க. இப்படி ஒரே நேரத்தில் டபிள்யூபிள்யூல வளர்ந்து வர ரெண்டு டீமும் சேமாக மோதிக்கிறதுனால ரெண்டு டீமுக்கும் நடந்த ஃபியூடில் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த டீமுக்குமே ஹைப்பை இறக்கியிருக்க மாட்டாங்க, எந்த டீமுக்குமே ஹைப்பை பயங்கரமாக ஒன் சைடாக ஏற்றிருக்க மாட்டாங்க. நீங்கள் இந்த ரெட்ரிபியூஷன் ஹர்ட் பிஸ்னஸ் இந்த ஃபியூடை உன்னிப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமுமே வளர்ந்து வர டீம், ஹைப்பில் இருக்கிற டீம் அப்படிங்கிறதுனால இந்த ஃபியூடில் ஹர்ட் பிஸ்னஸுக்கு பெருசாக ஹைப் ஏற்றணும் அப்படிங்கிறதுக்காக ரெட்ரிபியூஷனை எந்த இடத்துலையுமே டம்மி பண்ணி காமிச்சிருக்க மாட்டாங்க. அட் அ சேம் டைம் ரெட்ரிபியூஷனுக்கு பயங்கரமாக ஹைப் ஏற்றணும் அப்படிங்கிறதுக்காக எந்த இடத்துலையுமே ஹர்ட் பிஸ்னஸை மொக்கையாக காமிச்சிருக்க மாட்டாங்க. ரெண்டு டீமுமே வளர்ந்து வரதுனால ரெண்டு டீமுக்குமே ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஈக்குவல் ஸ்ட்ராங்காக காமிப்பாங்க. இதே மாதிரி ரெண்டு டீமும் ஒரே நேரத்தில் வளர்ந்து வந்து இந்த ரெண்டு டீமுக்கும் ஒரே நேரத்தில் ஃபியூடு கான்ட்ரவர்ஷியல உருவாக்கி இந்த ரெண்டு டீமுக்குமான ஃபியூடில் ரெண்டு டீமுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் வந்து இதே ஃபார்மேட்டில் ஏற்கனவே ஒரு தர டபிள்யூபிள்யூ கொடுத்துருக்காங்க, நடந்திருக்கு டபிள்யூபிள்யூல. அது எப்போ அப்படின்னா 2013-14 அந்த காலகட்டத்தில். 2013 பொறுத்த வரைக்கும் எரா சேஞ்ச் அப்படிம்பாங்க, பிஜி எராலேருந்து மாறி நியூ எரா, அதாவது பழைய ரெஸ்லெஸ்ஸாக ஒதுக்கிட்டு புது புது ரெஸ்லெஸ்க்கு ஹைப் ஏற்றினாங்க, புது புது ரெஸ்லெஸ்ஸை வளர்த்து விட்டாங்க. அந்த நேரத்தில் அந்த பழைய ரெஸ்லெஸ்லாம் இல்லாமல் புது ரெஸ்லெஸ்க்கு ஹைப் ஏற்றுறதுனால வியூஷிப்பை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக புது ரெஸ்லெஸ்ஸை வளர்த்து விடணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு டீமை வளர்த்து விட்டாங்க. ரெண்டு டீமும் சேம் நேரத்தில் வளர்ந்து வந்துச்சு. அதில் மொதல் டீம் வந்து ஷீல்டு, ஷீல்டை பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக வளர்த்து விட்டாங்க, பயங்கரமான ஒரு ஹைப்பில் இருந்துச்சு. சேம் டைம் ஒரு ஈவில் டீமாக ஒயட் ஃபேமிலி வளர்ந்து வந்துச்சு. ஷீல்டுக்கு எந்தளவுக்கு ஹைப் ஏற்றி பெருசாக காட்டினாங்களோ அதே மாதிரி ஒயட் ஃபேமிலியும் காட்டினாங்க. ஒரு பக்கம் ஷீல்டு என்னடான்னா ட்ரிபிள் ஹெச், ராண்டி ஓட்டன், பட்டிஸ்டா இந்த மாதிரியான லெஜெண்டரி ரெஸ்லர்ஸ்லாம் கதற விட்டாங்க. அட் அ சேம் டைம் இன்னொரு பக்கம் ஒயட் ஃபேமிலி வந்து அண்டர்டேக்கர், கெயின், ஜான்சினா இந்த மாதிரியான லெஜெண்டரி ரெஸ்லர்ஸ்லாம் கதற விட்டாங்க. இப்படி ரெண்டு டீமுமே ஈக்குவல் ஹைப்பில் இருக்கும்போது டபிள்யூபிள்யூ வந்து ஒரு புதுசாக பிளான் பண்ணுறாங்க. அந்த பிளான் தான் ஷீல்டு வர்சஸ் ஒயட் ஃபேமிலி. ரெண்டு டீம்லேயும் 3-3 மெம்பர்ஸ் அப்படிங்கிறதுனால ரெண்டு டீமையும் மோத விட்டாங்க. இந்த ரெண்டு டீமில் இருந்த 6 மெம்பர்ஸுக்குமே பெரிய ஹைப் கிடையாது, பெரிய மார்க்கெட் கிடையாது, சாதாரண முகம் தெரியாத ரெஸ்லர்ஸ் தான், பெரிய பரிச்சயமாகாத ரெஸ்லர்ஸ் தான். இருந்தாலும் கூட இந்த ஃபியூடுக்கு பயங்கரமான வரவேற்பு கிடைச்சிது. ரெண்டு லெஜெண்டரி ரெஸ்லர்ஸ் மோதிக்கிட்டால் எந்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்குமோ அந்த அளவுக்கு ஆடியன்ஸ் சப்போர்ட்டும் வரவேற்பும் பயங்கரமாக கிடைச்சிது. அதுலேருந்தே இந்த ஸ்டேபிளுக்கான இம்பார்ட்டன்ஸை டபிள்யூபிள்யூ புரிஞ்சிக்கிட்டாங்க. அதுலேருந்தே இந்த ரெண்டு டீமையுமே பயங்கரமாக காட்ட ஆரம்பித்தாங்க. இந்த ரெண்டு டீமுக்குமே பயங்கரமான ஃபேன் பேஸ் இருந்துச்சு. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த ஹர்ட் பிஸ்னஸ் ரெட்ரிபியூஷன் இந்த ஃபியூடில் எப்படி ரெண்டு டீமுமே ஒக்க பண்ணாமல் ரெண்டு டீமுக்குமே ஈக்குவாலிட்டி கொடுத்து ரெண்டு டீமுமே ஈக்குவலாக காமிக்கிறாங்களோ அதே மாதிரி ஷீல்டு வர்சஸ் ஒயட் ஃபேமிலி அந்த ஃபியூடில் ரெண்டு டீமே வளர்ந்து வந்த டீம் அப்படிங்கிறதுனால ரெண்டு டீமுக்குமே ஹைப் இறக்காமல் ஷீல்டுக்காக ஒயட் ஃபேமிலியை மொக்க பண்ணாமல் ஒயட் ஃபேமிலிக்காக ஷீல்டை மொக்க பண்ணாமல் ரெண்டு டீமே ஈக்குவலாக ஈக்குவல் பவரோட காமிச்சாங்க. அதே மாதிரி ஃபார்மெட்டு தான் இப்போதைக்கு ஹர்ட் பிஸ்னஸ் ரெட்ரிபியூஷன் அந்த ஒரு ஃபியூட்லையும் கண்டினியூ பண்ணுறாங்க. அப்போ அது பயங்கரமான சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ இந்த ஃபியூடை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்குமே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஆடியன்ஸ் மத்தியில் இந்த ஃபியூடுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. இந்த ஃபியூட்னால தான் ராவுக்கு பயங்கரமான வியூவர்ஷிப் அப்படிங்கிறது பெருசாக இன்க்ரீஸ் ஆயிருக்குது.
ஸ்மாக்டவுன் NXT இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ராவ ஃபேன்ஸ் ரொம்ப விரும்பி பார்க்கறதுக்கு இந்த ஃபியூடு முக்கியமான காரணம் தான். ஃபியூச்சர்ல இந்த ரெண்டு டீமுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா காமிச்சாலுமே இந்த ஃபியூட் அப்படிங்கிறது அந்த ரெண்டு டீமுக்குமே அந்த ரெண்டு டீமுடைய கெரியர்லயுமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அதனால இந்த ஃபியூடை பொறுத்த வரைக்கும் நல்லா வரவேற்பு இருக்கிறதுனால இந்த ஃபியூடுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்டோரியை பில்ட் பண்ணி பெருசா காட்டுவாங்க. இந்த ரெண்டு டீமுக்கும் அந்த ஃபியூடை பெருசா கண்டினியூ பண்ணி மேட்ச் வைக்கும் போது ஒரு பயங்கரமான ஹைப்போட எதிர்பார்ப்போட வைப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி டபிள்யூ நினைச்சாங்கன்னா இந்த ரெண்டு டீம் மெம்பர்ஸுக்குமே இந்த ரெண்டு டீமுக்குமே நல்ல ஃபியூச்சர் இருக்குது. ஆனா இந்த ஃபியூடை எந்த இடத்துலயுமே டபிள்யூ வந்து கோட்டை விட்டுறக்கூடாது. ஏன்னா எவல்யூஷன், ஷீல்டு, லெகசி, அத்தாரிட்டி, ஒயட் ஃபேமிலி, நெக்ஸஸ் இந்த மாதிரியான பெரிய பெரிய டீம்லாம் டாமினேட் பண்ண டபிள்யூபிள்யூக்கு கொஞ்ச நாளாக டீமே இல்லாமல் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் ஒரு ரெண்டு டீம் கிடச்சிருக்குது. இந்த ரெண்டு டீமையும் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். ரெட்ரிபியூஷன் அண்ட் ஹர்ட் பிஸ்னஸ் இந்த ரெண்டு டீமுக்குமே டபிள்யூபிள்யூல ஒரு நல்ல பிரகாசமான பிரைட்டான ஃபியூச்சருக்கு சொல்லி நம்ம நம்புவோம். அண்ட் ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.